ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜனவரி 2018லேருந்து அப்புறம் பிறந்த குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் தான் இந்த வெப்சைட் லிங்கில் போய் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ 2018க்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வேறு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சென்னையில் பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து 2018க்கு முன்னாடி உள்ள பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து 1 ஜனவரி 2018 அப்புறம் பிறந்த குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுளில் CSTRN அப்படின்னு டைப் அடிங்க. டைப் அடிச்சுட்டு என்டர் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, டெத் சர்டிஃபிகேட்டும் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா பர்த் டெத் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இப்போ வந்து நம்ம பர்த்தை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஓகே, குழந்தை பிறந்தது வந்து சென்னையாக இருந்துச்சுன்னா இந்த இருக்கா சென்னை பிளேஸ்ன்னு கிளிக் ஹியர்னு இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ஓகே, அவங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் இருந்துச்சுன்னா இதில் டைப் அடிச்சிக்கலாம். ஓகே, ரைட் சைடில் இருக்கிறது எதுவுமே தேவையில்லை, அந்த நம்பர் மட்டும் டைப் அடிச்சுட்டு மொபைல் நம்பர் ஓடிபி மட்டும் கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிரும். அப்படி அந்த நம்பர் இல்லைன்னா ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலா ஃபீமேலானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தூத்துக்குடினா ஜஸ்ட் டிஹெச்ஓ அப்படின்னு அடித்தாலே வந்துடும் நமக்கு. ஓகே, அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த், ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டைப் த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்னு இருக்கா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா கீழே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ரேடியோ பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இயரு மந்த்து டேட் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து 2018லேருந்து தான் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் பர்த் சர்டிஃபிகேட்டு. ஓகே, கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கா, அந்த மொபைல் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிங்க. சென்ட் ஓடிபின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தோடனே கீழே ஓடிபின்னு இருக்கா, அதில் வந்து அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிங்க. ஓடிபி நம்பர் டைப் அடித்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் வெரிஃபிகேஷன் ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பரை வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் அடிக்கணும். ஓகே, நான் யாருக்குமே ஓடிபி நம்பர் வெரிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக டைப் அடித்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூன் இருக்கா, அந்த வியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூவே கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஆஸ்பத்திரியில் அந்த டேட்டில் பிறந்த குழந்தைங்க நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபாதர் நேம் மதர் நேம் அந்த சைல்டு நேம் கரெக்டாக பார்த்துட்டு, இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நம்பர் மாதிரி இருக்கா, இந்த நம்பரில் எந்த இது உங்களுக்கு வேணுமோ அந்த நம்பரை வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூ விண்டோவில் வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். இப்படி தான் நம்ம பார்க்குறது. சப்போஸ் இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் பி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு அந்த மாதிரி பிரிண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு காமிக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பிரிண்ட் ப்ரிவியூ பாருங்கள், நமக்கு சிக்னேச்சர் கியூஆர் கோடோட நமக்கு வந்துட்டு இப்போ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் ஆயிரும். சப்போஸ் இதை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனில் உங்கள் பிரிண்டர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து சேவ் அஸ் பிடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்தோன்னா நமக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். அந்த லொக்கேஷனில் செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த லொக்கேஷனில் பிடிஎஃபாக உங்களுக்கு சேவ் ஆயிரும். இந்த நமக்கு சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கேன். இந்த நமக்கு பிடிஎஃப் ஃபைலில் நமக்கு சர்டிஃபிகேட் வந்து சேவ் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ சென்னையில் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் இருக்கா கிளிக் ஹியர்னு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, அதே மாதிரி வெரிஃபிகேஷன் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக டைப் அடிச்சுட்டு சப்மிட்டுன்னு இருக்கா, அந்த சப்மிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே வந்து லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்கள் இதில் ஃபாதர் நேம் மதர் நேம் சைல்டு நேம் எல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணி கீழே சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுருக்கா, அதை வந்து பிரிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பிரிண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு நியூ விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டவுன்லோடு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் உங்களுக்கு சர்ச் பண்ணால் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த இருக்கா அட்வான்ஸ் சர்ச்னு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் மதர் நேம் சைல்டு நேம் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பிரிண்ட் ஆப்ஷனில் போய் நம்ம பிரிண்ட்டோ இல்லைனா டவுன்லோடோ அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து பண்ணிக்கலாம். சென்னையில் பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுக்க போகிறீங்கன்னா 2018க்கு முன்னாடி உள்ளதையும் இதிலே நம்ம இந்த ஆப்ஷன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.